அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். விண்ணையும் மண்ணையும் படைத்து மண்ணில் மானிடர் வாழ மறையழித்து வாழ்வழித்த ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் மனிதகுல மனங்களில் வாழும் வாய்மையின் சிகரம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் மலரட்டும் என வேண்டி. இந்து வேதங்களில் இஸ்லாம் எனும் தொனிப்பொருளில் சிற்றுரை ஒன்றை நிகழ்த்தலாம் என விரும்புகிறேன். தொன்மை வேதங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்து வேதங்கள் ஆரிய மதங்களின் குடும்ப வகையை சார்ந்தவையாகும். இதனுடைய உண்மையான பெயர் சனாதன தர்மம் என்பதாகும். சனாதன தர்மம் என்றால் அமைதி சாந்தி என பொருள்படும். இஸ்லாம் என்றாலும் சாந்தி சமாதானம் அமைதி என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். இவர்களுடைய வேத புத்தகங்களாக ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் போன்றவைகள் காணப்படுகின்றன. இவற்றில் ஆங்காங்கே இஸ்லாமிய கருத்துக்களும் ஓரிரு கோட்பாடுகளும் துலக்கமான முறையில் இடம்பெற்றுள்ளதை அவதானிக்கலாம். பகவத்கீதை அத்தியாயம் 7:20 கூறுகிறது, எச்சத்துசான சஷ்யம் சிலஷரி பிரம்மத்துவம் ஏதி ஆதிதே முபாஸ்தே. எவரொருவர் பரும்பொருளை தாமாக உண்டாக்கியவற்றை வணங்குகிறாரோ அவர் பொய்யானவற்றையே வணங்குகிறார். சந்தோஷ உபனிஷம் அத்தியாயம் 5:1 கூறுகிறது, ஏகம் எவத்தியம், இரண்டல்லாத அவன் ஒருவனே, ஒருவன் மட்டுமே. ஸ்வேதாஸ்வதார உபனிஷம் அத்தியாயம் 6:9 கூறுகிறது, நகஸ்வகஞ்சி ஜானிதன் அதிப்பா, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு அதிபதியும் இல்லை. ஸ்வேதாஸ்வதார உபனிஷம் அத்தியாயம் 4:19 கூறுகிறது, நகஷ்ய வரதிமா அஸ்தி, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவனின் புகழும் கீர்த்தியும் மிக பெரியது. நகஷ்ய பரதிமா அஸ்தி யஸ்ய நாம மகம் யசாஹு, அவன் தனித்தவன் புகழுடையவன். மேற்கூறிய வசனங்களை ஆய்வு செய்தால் இவைகள் இஸ்லாமிய ஓரிரை கொலையை படம் பிடித்து காட்டுவதை அவதானிக்கலாம். இதை அறியாத இந்து மக்கள் சிலைகளுக்கு முன்னால் வண்டியிட்டு வணங்குவதையும் ஏகத்துவத்துக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கலாம். ஆகவே இந்து அன்பர்களின் இத்தவறான கொள்கை அவர்களுக்கு விளக்கி கூறி அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பது எம் அனைவரதும் கடமை என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.